Hello guys, welcome back to Life Change Fitness. I am Logan. We are back to new video. இன்னும் எதை பற்றி பேச போறோம்னா டெக்கா டூர கோலிங் பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம டெக்கா டூர கோலிங் பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு இன்னொரு பேருக்கு நெண்டலான் டெக்கானேட். அண்ட் இதோ நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தா 1970s நைன்டிஸ் வர இது ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. என்ன ட்ரெண்டிங்னா டெக்கா ஒன்லி சைக்கிள். டெக்கா ஒன்லி சைக்கிள்னா அந்த டைமில் டெக்கா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கூட வேறு எதுவும் அடிஷ்னலாக எந்த ஸ்டோடும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் பீப்புள்ஸ் வந்து ஃபிகர் அவுட்டும் பண்ணாங்க அண்ட் ரீசார்ஜும் பண்ணாங்க. இதில் வந்து ரொம்ப கம்மி சைட் எஃபெக்ட்ஸ் லைக் லிவர் டேமேஜ், கிட்னி டேமேஜ் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸில் இதில் அண்ட் ஆண்ட்ரோஜெனிக் சைட் எஃபெக்ட்ஸும் இதில் வந்து ரொம்ப கம்மின்னு பீப்புள் வந்து இந்த ரிசர்ச் பண்ணாங்க. அண்ட் சயின்டிஸ்ட் இது ப்ரூவ் பண்ணாங்க. இதில் வந்து ஆண்ட்ரோஜெனிக் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு அதர் அனபோலிக் ஸ்டீராய்ட்ஸ். பட் அந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு, இப்போ திருப்பி வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம டெக்கா பற்றி இந்த வீடியோவில் என்னென்ன பேச போகிறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுறது பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ். அதுக்கப்புறம் மெடிக்கல் யூஸை பற்றி பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இதில் வந்து எஸ்ட்ரோஜெனிக் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, அதோட ரீசன் என்னன்னு பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்தா டெக்காடிக், டெக்காடிக் பற்றி பார்ப்போம். டெக்காடிக்னா இது நம்ம யூஸ் பண்ணக்கப்புறம் நம்மளோட லிங்க் வந்து நிற்காது அண்ட் செக்ஸுவல் லைஃப்பில் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம எப்படி சரி பண்ணணும் அண்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெடிக்கல் யூஸ் பற்றி பார்ப்போம். டெக்கா வந்து 1962 டிஸ்கவர் பண்ணாங்க அண்ட் FDA கூட இதை ப்ரூவ் பண்ணாங்க ஃபார் மெடிக்கல் யூஸ்க்காக. அண்ட் எந்த மாதிரி மெடிக்கல் யூஸ்னா இது வந்து எய்ட்ஸ் மாதிரி பேஷண்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க மசில் க்ரோத்துக்காக. ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்க மசில் லாஸ் ரொம்ப ஆயிடும், அதனால அவங்க மசில் க்ரோத் ஆகிறதுக்கு அண்ட் ரிக்கவரி ஆகிறதுக்கு இது கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது கூட கிட்னி டேமேஜ் உள்ள பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் லோ இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் யாருக்கு போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவன் சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த சில்ட்ரன்ஸுக்கு க்ரோத் சரியா இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து அந்த க்ரோத் ஹார்மோன் ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யூஸ் தான் அந்த அந்த காலத்தில் மெடிக்கல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எப்படி இது யூஸ் பண்ணுறாங்கன்னா யார் ஹெவி லிஃப்ட் பண்ணி இன்ஜுரியில் வராங்களோ அவங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லைக் ஷோல்டர் இன்ஜுரி, எல்போ ஜாயிண்ட் இன்ஜுரி, ரிஸ்ட் இன்ஜுரி இந்த மாதிரி பேஷண்ட்கெல்லாம் டாக்டர் வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் யார் வந்து ஃபயர் ஆக்சிடெண்டில் பர்ன் ஆகி வராங்களோ அவங்களுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கின் ஃபயரில் பர்ன் ஆக போது அவங்க மசிலும் பர்ன் ஆகும், அதனால அந்த மசில் ரிக்கவரி ஆகிறதுக்கு அண்ட் ஃபாஸ்ட் ரீபில்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டெக்கா வந்து அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம டெக்காவோட மெடிக்கல் யூஸ் பற்றி பேசணும். இப்போ நம்ம அதோட சைட் எஃபெக்ட் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா டெக்கா டிக். ஓகே கைஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த ஹார்மோனும் நம்ம வெளியிலேருந்து எடுத்தால் அந்த ஹார்மோன் நம்ம பாடியில் போய் பிரேக் ஆகி அந்த ஹார்மோனில் கன்வெர்ட் ஆகிடும். எந்த ஹார்மோன் நம்ம பாடியில் ஆல்ரெடி நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதனால என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா இருக்குன்னா நம்ம பாடியில் ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி டெஸ்டிகுலர் ஆக்சிஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுது. அதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம பாடியில் நேச்சுரல் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். அதனால நம்ம டெக்காடிக் மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதா இருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னன்னா இதில் வந்து எண்ட்ரோஜெனிக் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணக்கப்புறம் நம்ம எஸ்ட்ரோஜன் லெவல் வந்து நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இது யூஸ் பண்ணக்கப்புறம் நிறையா பேர் கைனோகோமாஸ்டியா அண்ட் செஸ்டில் அந்த ஃபஃபினஸ் மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது எதனாலன்னா ப்ரோஜெஸ்டின்
ப்ரோஜெஸ்டின்னு ஒரு ஃபீமேல் ஹார்மோன் தான் லைக் எஸ்ட்ரோஜன் மாதிரியே எண்ட்ரோஜனும் அண்ட் ப்ரோஜெஸ்டினும் ஆல்மோஸ்ட் சிம்லர் ஹார்மோன் தான் நம்ம மேல் பாடியில். எஸ்ட்ரோஜன் என்ன வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் நம்ம பாடியில் ப்ரோஜெஸ்டினும் வேலை செய்யும். அதனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறதா இருக்குது. ப்ரோஜெஸ்டினால் நம்ம லிப்பிட ப்ராப்ளம், செக்ஸ் ட்ரைவ் ப்ராப்ளம், செக்ஸ் லைஃப் சரியா இல்லை அண்ட் டெகாட்டிக் மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ப்ரோஜெஸ்டின் தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம டெக்கா எப்போ யூஸ் பண்ணாலும் அது கூட அடிஷ்னலாக டெஸ்டோஸ்டெரோன் யூஸ் பண்ணும். லைக் 2:1 ரேஷியோவில், 2:1 ரேஷியோனா 250 mg டெஸ்டா பிளஸ் 100 mg டெக்கா, ரெண்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நம்ம டெகாட்டிக் மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண தேவையில்லை அண்ட் நம்ம ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இல்லை டெஸ்டோஸ்டெரோன் யூஸ் பண்ண மாட்டேன், அதில் ரொம்ப நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அண்ட் டெக்கா மட்டும் யூஸ் பண்ணும் அதில் ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்குது. டெக்காவில் வந்து உங்கள் ஆர்கனுக்கான சேஃபாக இருக்கலாம் பட் உங்கள் டிக்குக்கு சேஃப் இல்லை. அதனால நீங்கள் இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டெக்காடிக் மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மற்ற ஸ்டோன் மாதிரி கிட்னி டேமேஜ், லிவர் டேமேஜ் இந்த மாதிரி டேமேஜ் உள்ள சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் வராது டெக்கா யூஸ் பண்ணா. ஏன்னா இதில் டெக்காவில் வந்து ரொம்ப கம்மி சைட் எஃபெக்ட்ஸ் கம்பேர்ட் டு அதர் அனபோலிக் ஸ்டீராய்டு. நெக்ஸ்ட் என்னென்னா, எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் காமனான சைட் எஃபெக்ட்ஸ், எல்லா ஸ்டீராய்டு வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் குட் கொலஸ்ட்ரால் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் டிஃப்ரென்ஸ் வரும். குட் கொலஸ்ட்ரால் டிக்ரீஸ் ஆயிடும், பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆயிடும் அண்ட் ஹார்ட் ரிஸ்க்கு ஜாஸ்தி இருக்குது. ஓகே காய்ஸ், நான் டெக்கா பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஃபிட்.